கடந்த நாட்கள் முழுதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலே அம்மே இந்த இரண்டாவது வாரத்தின் ஓய் நாளிலே அப்படியே சமூகத்தில் கூடும்படியாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின இறக்கங்களுக்காக நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனை ஜெபிப்போம். ஆண்டவரே நம்மை சோதரிக்கிறோம், ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் வருகிற ராஜா, துதிக்கிற ராஜா, ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொன்னது போல ஆண்டவரே சோதரிக்கிறோம். இந்த ஐந்தாவது மாதத்தில் இரண்டாவது ஓய் நாளிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கினதற்காய் சோதரோம். ஆண்டவரே நீர் இம்மட்டும் எங்களுக்கு நல்லவராய் நடத்தினதற்காய் சோதரோம். எத்தனையோ சூழ்நிலைகளிலே ஆண்டவரே போதுமானவராய் இருந்ததற்காக சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிறாயா, இந்த நாளிலும் ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு நேராக ஆயத்தமாய் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த நாளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறப்பா. என்னென்ன நிலவில பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கண்ணை நோக்கி பாரும். கர்த்தர் இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீராண்டவர். நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தையும் வெற்றியும் தருகிறவர் நீராண்டவர். அவிதமாய் கிருபையா இறங்கும்படியே ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவரே உடைய சத்தியத்தை கேட்பதெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக விடுதலை உண்டாகும்படியே ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர. பிரயோஜன மாணவிகளின்படி கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தினுடைய தரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை யாவையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்தில் 52வது பாடல், துதி உமக்கு இயேசுநாதா. துதி உமக்கே இயேசுநாதா, பாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, பாழ்த்திடுவோம் உம்மையே. நீத்தமும் காக்கவும் கிருபைகளையே துதித்திடுவோம். நீத்தமும் காக்கவும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதாம், வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதாம், வாழ்த்திடுவோம் உம்மையே. ஆதி அந்தமில்லா அனாதி தேவனின் அடிக்கலமானீர் யமக்கு நீரே. ஆதி அந்தமில்லா அனாதி தேவனின் அடிக்கலமானீர் யமக்கு நீரே. மாறா விசுவாசத்தை யமக்கு தந்தீரே, எண்ணிய தோதித்திடுவோம். மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே, எண்ணிய தோதித்திடுவோம். தோதி உமக்கே இயேசுநாதாம், வாழ்த்திடுவோம் உம்மையே. தோதி உமக்கே இயேசுநாதாம், வாழ்த்திடுவோம் உம்மையே. கடந்த நாளெல்லாம் அழுவாமல் எம்மை கருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் அழுவாமல் எம்மை கருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனைவும் வாக்குகளையே எண்ணிய தோதித்திடுவோம். வல்ல தேவனைவும் எண்ணிய தோதித்திடுவோம். தோதி உமக்கே
இயேசுநாதன் பாடிடுவோம் உம்மையே துதிவோம் இயேசுநாதன் பாடிடுவோம் உம்மையே தாயினும் மேலாய் அன்பு கொண்டேன் தந்தை போல அம்மை சுமந்தீரேன் தாயினும் மேலாய் அன்பு கோர்ந்தேன் தந்தை போல் எம்மை சுமந்தீரேன் ஜீவனை தந்தவும் அன்பினையும் எண்ணியை தோதி திடுவோ ஜீவனை எண்ணியை தோதி திடுவோ பொதிவோ மக்கேன் இயேசுநாதம் பாட்டிடுவோம் உம்மையே துதிவோம் மக்கேன் இயேசுநாதம் பாட்டிடுவோம் உம்மையே ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரேன் எண்ணிய துதித்திடுவோம் நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரேன் எண்ணிய துதித்திடுவோம் துதிவோம் மக்கேன் இயேசுநாதம் பாட்டிடுவோம் உம்மையே பாட்டிடுவோம் உம்மையே உன்னதரந்தன் மைமையை காண சியோனை யமக்கு காட்டிறேன் உன்னதரந்தன் மைமையை காண சியோனை யமக்கு காட்டிறேன் இயேசுவே வந்தன் வருகையின் நாளையும் நித்தமும் காக்கவும் கிருபைகளையும் எண்ணிய துதித்திடுவோம் நித்தமும் காக்கவும் கிருபைகளையும் எண்ணிய துதித்திடுவோம் துதிவோம் மக்கேன் இயேசுநாதன் வாழ்த்திடுவோம் உம்மையே துதிவோம் மக்கேன் இயேசுநாதன் பாதை உன்னர் கூடாரத்தை அணுகாது யாவருக்கு தெரிந்ததான பாடல் கரங்கை தட்டி உச்சாமை பாடல் அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே மகனே பாதை வந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே மகனே உன்னத
அடைக்கலமான ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டா அடைக்கலமான ஆண்டவரே ஆதாயமாக்கி கொண்டா பாதை வந்தன் வாதை வந்தன் கோடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோமே ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டேன் வசனம் உண்டேன் அன்றாட வெற்றி உண்டேன் நமக்கு ஆவி உண்டேன் வசனம் உண்டேன் அன்றாட வெற்றி உண்டே பாதை வந்தேன் மகனே பாதை வந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு நம்முடைய பரலோகத்தில் ஓண்டே வரப்போகும் ரட்சகரே எதிர்நோக்கி காத்திருப்பார் வரப்போகும் ரட்சகரே எதிர்நோக்கி காத்திருப்பார் பாதை வந்தன் கூடாரத்தை அமே பல்லாப்பு பாதை வந்தன் கூடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே கத்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே கத்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாதே அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம் பாதை அணுகாதே மகனே அமே நேரிடாதே மகனே பாதை வந்த கோடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவாமீன் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவான் ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவான் ஆவியாத்மா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவான் பாதை வந்தன் நேரிடாது மகளே பாத
பாதை வந்த கோடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பே நேரிடாதே நேரிடாதே மகளே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவன் முடித்திடுவான் சொன்னதை செய்திடுவான் தொடங்கினவன் முடித்திடுவான் சொன்னதை செய்திடுவான் பாதை வந்த ஆமே ஹல்லேலூயா பாதை வந்த கோடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பே நேரிடாதே நேரிடாதே மகளே ஆற்றல் அல்ல சக்தி அல்ல பாவி நாளாதோ ஆற்றல் அல்ல சக்தி அல்ல பாவி நாளாதோ சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறாமே சோர்ந்திடாமல் நன்மை செய்வோம் துணையாளர் முன் செல்கிறா பாதை வந்த கோடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகனே பாதை வந்த கோடாரத்தை அணுகாதே மகளே பொல்லாப்பு நேரிடாதே நேரிடாதே மகளே அவருடைய நாமே அவருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று சொன்ன பிரகாரமாக ஆண்டவர் நம் இந்த நாட்களில நம்மை நடத்தும்படியார் ஆமென் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டபடினால் பாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையை ஆட்கொண்டு நடத்தும்படியாக ஆண்டவரே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொன்னது போல கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னது போல ஆண்டவருடைய சுகத்தாலும் பலத்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவீராக இந்த நாட்கள் நம்முடைய வல்லமை இறங்குவதாக ராஜா அமே வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல பட்டா பகலை போல நம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குபடியாய் இந்த நாட்கள் நம்முடைய ரட்சிப்பை கட்டிடபடியாக நம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று சொன்னீங்களே ராஜா உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய கிருபை அதிகமாய் பெருகும்படிய ஜெபிக்கிறோம் இந்த வேளை நம்முடைய வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா இறங்குங்கப்பா 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 ஆவியானவரது வேளையில் ஆளுகை செய்து இறங்கும்படியாய் ஆண்டவரே நிரப்பும்படியும் ஜெபிக்கிறோம் ஒரு மெய்யான விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே அநேக நாட்களாய் ஆண்டவரே சோதனைகிறமையா கட்டப்பட்ட நிலவில இருக்கிற சூழ்நிலைகள் மாறிட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே இறங்குங்க ராஜா இறங்குவீராக இறக்கமுள்ள தெய்வமே நமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துவீராக அல்லேலூயா 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 நன்றே 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 ராஜா ஆமென் அல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம் நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா நீர் இன்றைக்கு பெரியவராக பெரிய காரியங்களை செய்கிறவராக
இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களா ராஜா? அவிதமாய் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்துடைய கரம் ஆண்டவரே அல்லேலூயா 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 நன்றே 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 ராஜா. அம்மையே உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உமக்கு நன்றே 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 ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தவள் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தவள் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் வம்சித்தம்பர் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம்பர் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், எதற்காக செபிக்க வேண்டும் கற்றுத்தார் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் வம்சித்தமோர் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தமோர் நடத்தி செல்லும் ஐயா. கவல கண்ணீர் வறுக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. அமே கவல கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும் சொல்லித்தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் வம்சித்தமோர் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தமோர் நடத்தி செல்லும் ஐயா. அமேன் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் அவர்கள் நடுவே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் எங்களுக்குள்ளே வாசம் எடுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம் இந்நாளில உம்முடைய சித்தம் போல நீர் எங்களை நடத்தும்படியாகப்பா. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்படி நான் செபிக்க வேண்டும், நான் எதற்காக செபிக்க வேண்டும்
கற்றுத்தாரும் ஆண்டவர, வேத வசனங்களை புரிந்து கொண்டு அதன் விளக்கங்களை அறிந்து ஆண்டவர, நிர்வெளிச்சத்தோடு கூட எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. மக்கு சோதரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு போய் துதிக்கிறோம் 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 ஐயா ஆண்டவரே. நம்முடைய நன்மைகளை நினைத்து பெரிதாய் விளங்க வைக்கிற உம்முடைய கிரியைகளை நினைத்து துதிக்கும்படியா ஓ ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற, உம்முடைய வல்லமையின் மேக அதிகமாக இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறுத்தர கொடுப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த நாட்களில் ஆண்டவர் உண்மை வாஞ்சிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இறங்குங்க. உடைய நன்மைகளை கட்டணும்படி செபிக்கிறோம். ஒரு மெய்யான விடுதலை இறங்கும்படியா செபிக்கிறோம் ராஜா. கவலை கண்ணீரை மறக்கும்படியா, கத்தரையே நோக்கும்படியா ஆண்டவரே. கர்த்தரை எப்பொழுதெல்லாம் எனக்கு என்பதாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல ஆண்டவரே, ஓ பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. கண்ணீருக்கு ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே. உடைய நாம மைபப்படும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. நான் எப்படி செபிக்கணும், நான் எதற்காக செபிக்கணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாஞ்சையினால் என்ன நிரப்புங்க என்று சொல்லு. வாயை திறந்து நாம் துதிப்பமாக ஆண்டவரே. கர்த்தரை மைபப்படுத்தும்படியாக ஆண்டவரே. கிருபை நாள் நிரப்பு ஆண்டவரே. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நான் நினைத்து நினைத்து உம்மை துதிக்கத்தக்கதாய் அப்படிப்பட்ட கிருபைகளினால் என்ன நிரப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இகாரரவ வஷபபலதுனரா ஐரோடரிஹிமனவு சிக்கபபலதுனிமியா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா. இன்றைக்கு ஒருமை யாரவர் இடத்துல உண்டாவதாக. மனதின் யோசனைகள் அநேகமாய் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய யோசனை உறுதிப்படும் என்று சொன்னது போல ஆண்டவரே, பிள்ளைகளுடைய யோசனைகள் எல்லாவற்றில் ஆண்டவரே அம்மே உம்முடைய யோசனைகளினால் பிள்ளைகளுடைய காரியங்களை உறுதிப்படுத்தும்படி செபிக்கிறோம். தகப்பனுடைய வல்லமை ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியாக செபிக்கிற ராஜா. யாக்கோ அவர்களுடைய யாக்கோவின் தேவனாலே அப்படி ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு என்று சொல்லத்தக்கதாக ஆச்சரியமான காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய அதிசயங்களை விளங்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. என்னும் துதிக்கும்படியா, என்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா. அந்த மகிமையின் மேகம் ஆண்டவரே, அந்த வல்லமை இறங்குவதாக. ஆளுகை செய்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவ கிருபை அதிகமாய் பெருகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ராஜா. ஆயுள் முடியோ வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியோ வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே அந்த பெரியாம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவோம். விடிவெள்ளியே அந்த பெரியாம் நீரே, என்றென்றும் வாழ்த்திடுவோம். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆ
வாயில் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, வேந்தனும் நீரே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆராதனை நாயகர் நீரே, எங்கள் ஆராதனை வேந்தரன் நீர் ஆண்டவரே. எங்கள் ஆயுள் முழுவது நாளெல்லாம் நாங்கள் உண்மையே துதித்து மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே. ஜீவன் தந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் உண்மை பாடி உண்மை துதித்து ஆராதிக்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை தருவீராக. எப்பொழுது என்னுடைய சிறை இருப்பு மாறும், எப்பொழுது என் வாழ்க்கையில் ஆண்டவர் தெய்வீக விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கட்டிடும்படியே செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடையும்படியே செபிக்கிறோம். எல்லா பலவீனங்களும் மாறும்படியே செபிக்கிறோம். அம்மைய சரீரத்தில் கொண்டு வருகிற பாடுகள், வேதனைகள், இவைகளின் எல்லாவற்றையும் ஒரு விடுதலை கட்டிடுவீராக ஆண்டவரே. வல்லமை இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஓம்படி கிருபை அதிகமாய் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிகமாய் நோக்கி செபிக்க எங்களுக்கு கிருபை நல்ல நிரப்புகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஐயா. அநேக நாட்களாய் ஆண்டவரே சோதரோ அம்மே தங்களுடைய வீடுகளில் அடைபட்ட நிலைமையில காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டிடும்படியே ஜெபிக்கிறோம். தங்களுடைய சூழ்நிலையில காணப்படுகிற எல்லா காரியங்களிலும் வீடுகளிலிருந்து உண்மை ஆராதிக்கிற நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கட்டிடும்படியா ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய சரீரங்களில நல்ல விடுதலை கட்டிடும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லா தேவைகளை பிள்ளைகளுக்கு சந்திப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. கூட்டத்தோடு குடும்பமே ஆராதிக்க மகிழ்ச்சியோடு கடந்து வருகிற அந்த நாட்களை நினைக்கிறது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட நாட்கள் விரைவாய் வரும்படியா ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அருள் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திரும்ப நாம் நிரப்புங்கப்பா. இந்த நாளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய நன்மைகளினால் எங்களை திருப்தியாக்குவீராக. காலையும் மாலையும் கழிவுற பண்ணுகிற கர்த்தர் உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. எல்லா மேன்மையாக உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை பெரிதாக இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. அம்மை கடந்த நாட்கள் முழுதும் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார். இந்த நாளில அவருடைய சமூகத்துல ஆண்டவர் அவருடைய வார்த்தையை கேட்க முடியாத ஆண்டவர் நமக்கு நாளில பாராட்டுகிற அவருடைய கிருபைகளுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வராக. நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களில தொடர்ச்சியாய் நம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. நாம் அநேகருக்கு அம்மே நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் கொடுத்திருக்கிறோம். அதே போல வேத வசன வேத வினாக்களை நாம் எழுதி கொடுத்திருக்கிறோம். அதையும் ஆமையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை வேத வேத வினாக்களை அதை இந்த வீட்டில் இருக்கிற அந்த நாட்களில் படித்து அதனுடைய ஆன்சரை எழுதி நீங்கள் உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் சபை ஆராதனையில் பங்கு பெறும்பொழுது கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதிகமாக நீங்கள் ஜெபிங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக. இந்த நாட்களில் நாம் வீடுகளில் இருக்கிறோம். நம் ஆமையும் தேவனுடைய அம்மே திட்டத்தின்படி அப்படி ஆனால் அது தீர்மானத்தின்படி கத்தனமே நடத்துவாராக. அரசாங்கம் நமக்கு நல்ல ஒரு உத்தரவை அருள்வரைக்கும் அதற்காக ஜெபிங்கள். தேசத்தில் காணப்படுகிற எல்லா அம்மை வைரஸின் தன்மைகள் அற்றுப்போக வேண்டும். அதற்காக நாம் வாயுகளை திறந்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா வைரஸின் தன்மைகள் அற்றுப்போகும்படியாக நாம் வாயுகளை திறந்து ஒரு வயசை சோதரிப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தேசத்தில் காணப்படுகிற எல்லா வைரஸின் தன்மைகள் அற்றுப்போகும்படியாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அம்மே ஹல்லேலூயா, அம்மே துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும். ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தின் தன்மைகள் அற்றுப்போகட்டும் அப்பா. கர்த்தர் ஒரு விடுதலை கட்டடுபடியாக ஜெபிக்கிறோம்.
அதே போல நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஆமே அவர்கள் ஆண்டுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு ஆமே இந்த நாட்களில் அவரை ஆண்ட ஆமே நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொரு அதிகாரிகள் ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொரு ஆமே ஒவ்வொரு ஆமே பிராஞ்சிகளில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு உயர் அதிகாரிகளையும் உயர் தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா தேவ சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றும்படியா தேவன் கொடுத்திருக்கிற ஆமை திட்டங்களில ஆண்டவருக்கு பிரியமானவைகளை தேசத்துல செய்யும்படியா அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் காணப்பட இது நம்ம தேசத்துக்கும் நம்முடைய ஆமை ராஜ்ய இந்த நாட்களுக்குல எல்லா காரியங்களிலும் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியா ஆண்டவர் அவர்களை கொண்டு நன்மையான காரியங்களை செய்யும்படியா நாம் சோதரிப்போமாக. ஆமே சோதரம் 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 சோதரிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஆமென் அல்லேலூயா. நம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சோதரம் மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே, மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே. சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகமையாம், சோதோமின் பாவத்திற்கு சொந்தங்கள் அதிகமையாம். விண்ணவரை கூறி விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையாம், விண்ணப்பம் குறைந்ததாலே வீணாக போகுதையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே, மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே. சிலைகள் பெருகினதால் சீரழிந்த தேசமையாம், சிலைகள் பெருகினதால் சீரழிந்த தேசமையாம். பக்தியின் பெயரை சொல்லி பாதாளம் போகுதையாம், பக்தியின் பெயரை சொல்லி பாதாளம் போகுதையாம். மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே, மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே. விபச்சார பாவத்தினால் வியாதிகள் அதிகமையாம், விபச்சார பாவத்தினால் வியாதிகள் அதிகமையாம். விண்ணவரே மனமிறங்கி பொது வாழ்வு தாருமையாம், விண்ணவரே மனமிறங்கி பொது வாழ்வு தாருமையா. மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே, மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே. பணத்தின் மோகத்திலே பாவங்கள் அதிகமையாம், பணத்தின் மோகத்திலே பாவங்கள் அதிகமையா. தேவனின் உன் பிரியம் தேசத்தில் மோடட்டோமே, தேவனே உம் பிரியம் தேசத்தில் மோடட்டோமே. மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே, மன்றாட கிருபை வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே. ஆம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே அதிகமாய் உம்மை நோக்கி மன்றாடும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். மடிகிற ஒவ்வொரு ஜனங்களை மீட்கும்படியாய் ஆண்டவரே நீருமுடைய நாமத்தை மயப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் மடிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி 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 ராஜா. சோதோமின் பாவங்கள் ஆண்டவரே அம்மே அநேகமாயிருந்தாலும் ஆண்டவரே அவைகளை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பும் பொழுது அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற தேவனப்பா. எங்கள் தேசத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பாவங்களில் இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு சூழலில் இருந்து ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்திலே காண
காணப்படுகிற ஒவ்வொரு அருவருப்புகள் ஆண்டவர், ஒவ்வொரு பாவத்தின் சூழ்நிலைகள் ஆண்டவர், அங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்து தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜனங்களே, அவர் உம்மை உண்மையாய் தேட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நாம இதில் மகிமைப்படும்படியா கர்த்தர் வழி நடத்துங்க ஆண்டவர. உம்முடைய அதிசயமான கிரியைகளே விளங்கப்படும்படியா ஜெபிக்கிறப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய கிருபை தந்து பெருக பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறையா கத்திரைகளோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை ஆவியாய் ஆண்டவர் ஜீவனாயும், அது கண்மலையை உடைக்கிற சமட்டியாயும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு கூட கத்த பேசும் முடியாது. உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் காணப்படணும். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறாங்க, அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பெரிதா இறங்குவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. மல்கிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 4 அதன் 1-2 வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிய புக்கா மல்கியா சாப்டர் 4:1-2. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4:1-2. இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் இங்கே விதமாய் சொல்லுகிறார். இதோ சூளையை போல எரிகிற நாட்கள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், சங்கரி அக்கிரமம் செய்கிற யாவரும், அமே அக்கிவிதமாக அவர்கள் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்லி, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. உதிக்கும், உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற அவர்கள் பிள்ளைகளுக்கு மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் அமேன் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்காக சொல்லுகிறார். ஆனாலும் ஏனென்றால் அமே அவர்கள் சொல்லப்படும் அகங்காரிகள் யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். அதில் கொப்பை வேறு வைக்காமற் போகும் என்று சொல்லப்பட்ட நாட்களாக இருக்கிறதாலும் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். அவருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் அவர் பெரிதான நன்மையை அவர் செய்ய அவர் கட்டிட வல்லவராக இருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதலே, ஆமே விவிதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் பயந்து இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய நாமம் அவர் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அனதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, அப்படியானால் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும்.
Deuteronomy chapter 28 verse 58. உபாகமம் 28 அதிகாரம் அதிலே 58 வசனத்துல இவ்விதமாக அங்கே மோசே நமக்கு இவ்விதமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அங்க கர்த்தர் நீங்கள் பெரிய கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் அவன் நீங்க கொடிய ரோகங்களினாலும் உன்னையும் உன் சந்ததியும் அதிசயமாய் அவர் வாதித்து, அது முந்திர வசனம் சொல்கிற வாசிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு இந்த நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபிரமான வார்த்தைகளை எல்லாவற்றிலும் நடக்க கவனமாயிருக்க கடவாய் என்று சொல்லுகிறார். நடக்க கவனமாயிருக்க நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அமே கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு, அவன் கர்த்தருடைய பயங்கரமான அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பயந்து நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் அமை பல காரியங்களில் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அமே எப்படினா அமே COVID-19 அதாவது கொரோனா வைரஸ் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியங்களா இருந்தாலும் அது ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நம்மை அணுகுவதில்லை. அன்னைக்கு சீசர்கள் வீடுகளில் பயந்து போய் யூதர்களுக்கு பயந்ததனால் நடுக்கிக் கொண்டு வீட்டிலே இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு அரசாங்கம் சொல்கிறது, நீங்க வீட்டிலேயே இருங்கள், வெளியே வராதிருங்கள், தனியா இருங்கள், தனித்து இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா நாம் என்ன செய்கிறோம், வீதிகளிலே நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். அவர் எத்தனை பேரும் போகும்போது சொல்லிக்கொண்டே போகிறார், நீங்க வீட்டை விட்டு வெளியே வரவே வராதீர்கள், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, இதற்கு இன்னும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அரசாமே போலீஸ் அதிகாரிகளுக்கு வேற வேலை இல்லையா, நம்ம காவல்துறைகளுக்கு வேற வேலை இல்லையா, எப்பொழுது சொல்லிக்கொண்டு உங்களுக்கு போகும் பொழுது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லதை சொல்லிக் கொண்டிருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்வதை செய்வோம் என்று சொல்லி செய்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமிப்பாரானால் அந்த காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதே போல அமை அரசாங்கத்துக்கு அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நாமே அலைந்து தெரிந்து கொண்டு பல வேதனைகளின் கண்ணீரை சுவாமை நாமே அதை ஏற்றி வைத்துக் கொள்ளுகிறோம். வியாதிகளும் பலவீனங்களும் நம்மை ஆட்கொள்ளுகிறது. இதற்கு காரணம் என்ன, நாம் கீழ்ப்படியாமற் போவதினால். ஆனா வேதம் நமக்கு சொல்கிறது, அவன் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற, அவ ஆண்டுடைய நாமத்துக்கு நாம் பயந்து இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபிரமான வார்த்தையின்படி எல்லாம் நீ நடக்க கவனமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டருடைய நாமத்துக்கு பயந்து இருக்க முடியாய், அந்த மகிமையான நாமத்திற்காக இந்த நியாயபிரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு அதைத்தான் விதமாய் சொல்லுகிறது. இன்னும் கூட நாம் இங்கே வாசித்தோம் என்று சொன்னால் அமை அதே Deuteronomy chapter 29 verse 9 லே இவ்விதமாக வாசிக்கிறோம். உபாகமம் 29 அதிகாரம் 9 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அவைகள் அது நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கும்படியாய் அவர் செய்கிற தேவன். அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறது, அமே கர்த்தருடைய வேதத்தின்படி இரவும் பகல் அதுல தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணமான வார்த்தைகளை நாம் கேட்டு அமே அவருக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நமக்கு அதிகமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, விதமாகதான் ஆண்டவருடைய நியாயப்பிரமாண வார்த்தைகள் மோசே அன்றைக்கு அமே யேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கு காலம் எழவும் ஒருவனை உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை நீ அதை வாசித்து அதை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு பயந்தவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா, அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க இடம் கொடுக்கிறோமா, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்.
எல்லாம் செய்கிறதெல்லாம் நம்முடைய இஷ்டப்படி செய்துவிட்டு ஆண்டவரே என்று சொல்லி நம் ஆமேன் அவிதமாய் கதறுவதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சபகத்தில் ஆமே ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற ஆமேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்தவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதனால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, யோசுவாவின் புஸ்தகம் 1 அதுல 7 ஆமே ஆண்ட விதமாக சொல்லப்படுகிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக அமே மிகவும் பலம் கொண்டு நீ திடமனதாய் இருந்து நீ போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடப்பதற்கு அமேன் அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நியாயப்பிரமாணமான புஸ்தகம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவருடைய நியாயப்பிரமாணமான வார்த்தைகளுக்கு நாம் பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏசாயா 48:15 சொல்லுகிறது, அமே அவன் வழி வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அமே இந்த நியாயப்பிரமாணமான வார்த்தைகளின்படி கேட்டு நடக்கிற பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறவர். சங்கீதம் 37:5 அவை சொல்கிறது, உன் செய்கையின் பலனை கர்த்தருக்கு ஒப்புவே அப்பொழுது அவர் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை காரியங்களிலே ஒன்று வாய்க்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்கிற தேவராக இருக்கிறார். 2 அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்திருப்பதற்கு அவருடைய நாமத்தினால் என்ன இருக்கிறது, அந்த நாமத்தினால் நமக்கு பலன் என்ன கிடைக்கிறது என்று நாம் வாசித்தோமானால் இன்னும் அதிகமாய் நாம் பிரியமானதை நமக்கு ஏற்ற காரியங்களை அந்த நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 61:5 இவ்விதமாய் சொல்லுகிறது, உமது நாமத்துக்கு பயப்படுகளுக்கு அமே கர்த்தர் வைத்திருக்கிறதான அமே நன்மைகளை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 61:5 வாசிப்போம். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயந்து பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்லுகிறார். இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அமே உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவருடைய நன்மையை ஆசீர்வாதத்தை அமே நீர் எனக்கு தந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக விதமான பாதைகளிலே வருமானங்கள் வரலாம், ஆனா தேவனுக்கு பயந்து நடந்து செய்கிற அந்த பிள்ளைகளுடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கொஞ்சமாய் இருந்தாலும் அதை நிறைவாய் அவர்களுக்கு போதுமானபடி கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அமே உமது நாமத்திற்கு பயப்படுகிறவரின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என்று சொல்கிறான். என்னும் சங்கீதக்காரன் 16 சொல்கிறார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவன். கர்த்தருடைய சுதந்திரமாயிருக்கிறார், அவரே நம்முடைய வாழ்க்கையில அமை போதுமானவராயிருக்கிறார். வேதம் விதமாக சொல்லுகிறது, அமே ரோமர்ல நாம் வாசிக்கும் பொழுது, நம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரராய் நாம் இருக்கிறோமே என்று நமக்கு வேதம் அவிதமாய் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறபடினால் தான் வாசிக்கிறோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 ஒரு சில வசனங்களிலே இவ்விதமாக வாசிக்கிறோம். வாசிப்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13 மாம்சத்தின்படி பிழைத்தீர்களானால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆண்டவர் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறபடினால் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழிநடத்தி காக்கிறவர். அவருடைய ஆவியின்படி நடப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள்.
இந்த நாட்களில் நம்முடைய நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தரமே ஆவியின் ஏவுதல்படி நடத்துகிறாரா சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வழிகளை நோக்கி பார்க்க வேண்டும். அந்தபடியே திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அமே நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியான நம்முடைய வாழ்க்கையில புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அடிமைத்தனம் என்று சொன்னால் பாவத்திலே வாழ்கிறவர்கள் பாவத்திலே மடிந்து கொண்டு இருப்பார்கள். அடிமைத்தனமான ஆவியை விட்டு விலகி நம் சுகாதார புத்திரராக அப்படின்னு சொன்ன அப்படியானால் அப்படி சுவிகார புத்திரர் ஆகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவி அனைவரும் நம்முடைய ஆவியுடனே கூட நமக்கு சாட்சியிடுகிறவர்களாய் இருக்கிறார். அதனால் தான் 17 சொல்லுகிறது, நம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோமே. கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தரின் சுதந்திரம் பரிசுத்தவான்குடி சுதந்திரத்துல பங்கடையும்படியாய் நம்மை வைத்திருக்கிறவர். அவிதமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சொல்லுகிறார், கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அவிதமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால அவருடைய சுதந்திரராக நாம் இருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் அவருடைய சுதந்திரத்தின்படி ஒரு உரிமையே அமை ஒரு உரிமையை அத்தாரிட்டியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த உரிமையோடு கூட அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இவ்விதமாக ஒரு பெரிய ஒரு அரசாங்க அதிகாரி தன்னுடைய ஆபீஸில் இருக்கின்ற பொழுது வருகிறவர்கள் அவரை பார்ப்பதற்கு மிகவும் அவர் ஏதாவது உத்தரவு கொடுத்தாதான் அவரை போய் பார்க்க முடியும். அதற்கு வாமே அதிகமாக பியூன்கள் இருப்பார்கள், வெளியிருந்து வருகிற விசிட்டர்கள் வந்து அவர்களை கவனிக்க அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உத்தரவு கொடுத்தாதான் இவர்கள் போக முடியும். சில வேளையில் அவர்கள் பல மணி நேரம் காத்திருந்து அவர்கள் உத்தரவு வருவதை காத்திருப்பார்கள். ஆனால் அவருக்கு அந்த அதிகாரிக்கு ஒரு நல்ல ஒரு மகள் இருந்தாள். அமே அவள் நல்ல சின்ன பிள்ளை, நல்ல சுடியானவள். அவள் அவ எப்போ பார்த்தாலும் அந்த கதவை திறந்து உள்ளே போய் அந்த டேபிளை ஏறி எதை செய்யணுமோ அதெல்லாம் அவ இதை அங்கேயுமாக ஏறி விளையாடி கொண்டு அதை இருப்பாள். ஆனால் மற்றவர்கள் அப்படி துணிகரமாய் போக முடியவில்லை. காரணம் என்ன? அது அவருடைய சொந்த மகள், அது அவருடைய பிள்ளையாகிவிட்டது. அதனால் அது எல்லா இடங்களிலும் சுகாதாரமாய் அவைகள் என்ன செய்கின்றன, தன்னுடைய வாழ்க்கையில் உரிமையோடு கூட அவைகள் ஏறி அங்கே இங்குமாய் விளையாடி கொண்டு அதை அவிதமாய் அந்த ஆபீஸ் ரூமிலே அந்த மகள் விளையாடி கொண்டிருக்கிறார். இதை நாம் பார்க்க எதற்கு சொல்லி என்றால், நம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுத்து அவர் வழிநடத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் புறம்பானவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நன்மையை, அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும்படியாகவும் அது செட்டங்கள் ஆரோக்கியம் இருக்கும்படியாகவும் நம்முடைய ஆண்டவர் செய்கிறார். இதே என்ன அதே அந்த மல்கிய தீர்க்கதரிசி புத்தகத்துல 3:16 நாம் வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அமே அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு அமே கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். அதே வேளையில் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்றை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக அது எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்படியான அவருடைய நாமத்துக்கு பயந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஞாபக புஸ்தகம், ஆண்டவருக்கு அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் எழுதி கொண்டிருக்கிறார். சோ அண்ட் சோ இதை அவர்கள் செய்தார்கள், இதை விதமாய் செய்தார்கள். நீங்கள் தேவனுக்காய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மறப்பதற்கு அவர் அறிந்து உள்ள தேவன் அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் அமை தூக்கத்தை வரையும் வைத்து அவ்விதமாக இன்னும் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் வாஞ்சையா நீங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மறப்பதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அதனால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக அவர் ஞாபக புஸ்தகம் என்னும் அப்படி வேதத்தை தியானிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக
ஞாபக புத்தகம் என்னும் புத்தகத்திலே அவர் எழுதி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் சாலமோன் ஞானி விதமாய் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ரெண்டு நாளாகமும் 7:14 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். புக் ஆஃப் செகண்ட் குரோனிக்கல் சாப்டர் 7:14 அம்மே அங்கே ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அம்மே என்று அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவருக்கு அவருடைய நாமத்துக்கு அம்மே அவருடைய நாமத்தை தரித்து கொண்ட அவருடைய ஜனங்கள் அங்கே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அமை சேமத்தை கொடுக்கிறார் எப்படி என்று சொன்னால், சாதாரணமாய் கொடுக்க முடியாது, நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அவிதமாக அம்மே நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி நாம் ஜெப பண்ண வேண்டும். அவருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு எத்தனை நாள் இன்னும் நாம் ஆமே பிரியமில்லாத வழிகளில நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த பொல்லாத வழியை விட்டு நாம் அவரிடத்துல திரும்பும் பொழுது அம்மே அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து அவர் நம்முடைய தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேசம் நன்மையால் ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, அவருக்கு நாம் பயந்து அவர் முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் இடம் கொடுப்போமாக. இன்னும் காலங்களை தள்ளாதபடி கிட்டத்தட்ட 2 ஆக போகிறது. அமைவிதமாக இந்த லாக்டவுன் நிமித்தமாக இவைகளிலே நாம் சூழ்ந்து பல காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையில மிகவும் வாழ்தாரமான நினைவையில் மிகவும் சோர்ந்து இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவர் எப்படியா நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை தர அவர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தான் அவருடைய நாமம் என்னென்றாலே சொல்லுகிறது அப்போஸ்தலர் 10:43 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் என்னென்றால் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படினால் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீதியின் சூரியன் உதிப்பது எப்படி என்றால் அந்த இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இன்னும் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 4:12 விதமாக சொல்லி வாசிக்கிறோம், அமே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் எங்கும் வானத்தில் கீழ் எங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா என்ன வாசித்தோம் என்று சொன்னால், அமே அப்போஸ்தலர் 3:6 பார்க்கிறோம், பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் கொண்டிருந்தார்கள். அந்த சப்பாடி ஆமை அவரிடத்துல ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அமே வெள்ளியை கொடுப்பாங்களா பொண்ணை கொடுப்பாங்களா என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டா நமக்கு வெள்ளி கிடைக்குமா பொண்ணு கிடைக்குமான்னு தான் இன்றைக்கு ஜனங்கள் அழைகிறார்கள். இல்லை, நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நித்திய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருகிறார், நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். அதனாலே அந்த சப்பாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தினால விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அமே இத்தனை பிறவியிலே சப்பானியாயிருந்த அந்த மனிதன் அவன் துள்ளி குதித்து தேவரை மையப்படுத்தி அவனுடைய ஆலயத்தை பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியங்களில அவன் நம் சப்பானி தன்மையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம் தேவரை துதிக்க எழும்ப வேண்டும், நம் என்ன அதிகமாய் வாஞ்சையாய் எழும்ப வேண்டும், என்ன அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும், அவிதமான சப்பாடி தன்மையை விட்டு நம் எழுவி தேவரை துதிக்க வேண்டும், அவிதமாய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவன் நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து அமே துள்ளி குதித்து தேவரை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலன் 4:17 அமை 17:20 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லுகிறார்கள், இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படியவா, நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியவா,
நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவா, தேவனுக்கு கீழ்ப்படிவது அல்லவா உத்தமம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நாமத்தை குறித்து அவ்வளவாய் அவர்கள் திட்டமாய், ஏனென்றால் இயேசுவின் நாமம் என்று சொன்னாலே அந்த ஜனங்கள் அவரவாய் வெறுக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 5:28 வசனத்திலும் கூட நாம் அவிதமாக நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் ஆண்டருடைய நாமத்தினால அது நமக்கு பரிசுத்தத்தையும் மேன்மையும் ஆண்டு கட்டிடுகிறவராக இருக்கிறார். அதனால் நமக்கு ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக அவருடைய நாமத்தை நிமித்தமாக ஆண்டவர் சொல்லியர் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. அப்ப நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னால் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய தேவனானவர் அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமாயிருக்கிறார், அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஏசாயா 9:2 வாசித்தோம் என்றால் வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. நீதியின் சூரியனாகிய இயேசுடைய வெளிச்சம் அங்கே பிரகாசித்தது. அவர் அவை அதனால் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நீதியின் சூரியனாக அவர் இருக்கிறார். அதுல சொல்லுகிறது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண திசையில் குடியிருந்தவர்களுக்கு மேல் வெளிச்சம் உதித்தது. மரண திசையில், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களுக்கு மேல் வெளிச்சம் உதித்தது. ஒருவேளை அந்த நாட்களில் அநேக மரண தருவாயில ஒருவேளை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். மரண தருவாயை போல சூழலை இருந்து கொண்டிருக்க என்று சொல்லி இந்த கொரோனாவை குறித்து பயந்து போய் கொண்டிருக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீதியின் சூரியன் உதிக்கிறவர், நீதியின் சூரியனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லியிருந்தார், எல்லா காரியங்களும் இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்ன போல ஆண்டவராகிய ரட்சிப்பை உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த பெரிய வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையும்படியாய் ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார். அதனால தான் வேதம் நமக்கு விதமாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:15 பார்க்கும் பொழுது, அமே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டவைகள் அவைகள் நிறைவேறின என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களிலே அவர் உதிக்கின்ற பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறார். துக்கத்தை மாற்றி, கண்ணீரை மாற்றி, கவலையை மாற்றி அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியினால் அவை நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அவர்தான் அவர் தோன்றுகிற பொழுது வேத நமக்கு சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து தோன்றுகிற அருணோதயம் போல் அவைகள் இருந்தன என்று வேத நமக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். வாசிப்போமாக. லூக்காளுதின சுவிசேஷம் 1:1, அதிலே நாம் 78-79 வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லுகிறது, வாசிங்க, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திக்கிறதா இருக்கிறது என்றால். அருமையான பிள்ளைகள், அப்போ அமே மரண இருளில், அமை மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு, உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். ஆமே, ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தை தந்து அவர் வழி நடத்துகிறவர். இயேசு சொன்னார், மறுபடியும் அவர்களை பார்த்து, நான் உலகத்தில் ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் அவன் ஜீவ வழியை அடைந்திருப்பான் என்று சொன்னார். இன்னும் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன், உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யாய் ஒளியாயிருக்கிறார் என்று இயேசு சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார், நானே நீதியின் சூரியன். அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு அவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அதை இருளான பகுதியை மாற்றி அவர் வெளிச்சமாய் அவர் பிரகாசிக்க பண்ண போகிறார். வியாதி என்னும் இருளை மாற்றுகிறார், அமே கண்ணீர் என்னும் இருளை மாற்றுகிறார், துயரம் என்கிற இருளை அவர் மாற்றுகிறார். எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்மை சமாதானத்தினால் அவர் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அதனால் தான் அவர் சொல்லுகிறார், அம்மே அவர் விதமாக இருளில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை தரவும், அம்மே நம்முடைய கால்களை சமாதானத்தில பாதையில நடத்தவும்,
அவர் உனமக்காய் இறங்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இறக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றுகிற அந்த அருணோதயம் நம்மை சந்திக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார் அருமையான பிள்ளைகளே. காரணம், அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறார். உங்களுக்கு நீதியின் சூரியனை தந்து அந்த வெளிச்சத்தை அவர் பிரதிபலிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த வெளிச்சம் நமக்கு எப்படியாக நம்முடைய வாழ்க்கையை செய்கின்றன. 2 Corinthians 4:6 வாசிப்போம். புக் ஆஃப் 2 Corinthians 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். அருமையான பிள்ளைகளை, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய தேவன். அவர் இருளில் இருக்கிறது வெளிச்சத்துக்கு நம்மை அழைத்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது அறிவாகிய தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நமக்குள்ளே தோன்ற பண்ணும் பொருட்டாக அவர் நம்ம இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணினார். இப்படியாக வெளிச்சத்துக்குள் வரும்படியாக நம்மை தோன்ற பண்ணினவர், நம்முடைய முகத்தின் அம்மை அறிவாகி அந்த ஒளியை நம்மையில பிரகாசிக்க பண்ணும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்தார். நம்முடைய இருதயங்களில் இயேசு வந்துட்டா போதும், அந்த இருளெல்லாம் நீங்கிவிடும், துக்கமெல்லாம் நீங்கிவிடும், கண்ணீரெல்லாம் மாறிவிடும். அந்த மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த இயேசுவினுடைய அம்மை தம்முடைய மகிமையாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் பிரகாசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசுக்கு நாம் இடம் கொடுங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் இடம் கொடுப்போம். இனி காலம் தள்ள நாட்கள் இல்லை, இனி காலங்களை வீணடிக்க நாட்கள் இல்லை, இது கடைசி தருணமான நாட்கள். அருமையான பிள்ளைகளை, அவருக்கு நாம் நம்முடைய இருதயங்களில நாம் இடம் கொடுக்க வேண்டும். காரணம், நம்முடைய முகத்தை தம்முடைய மகிமையின் அமே அறிவாகிய அந்த மகிமையின் பிரசன்னத்தை அவர் நமக்காக தோன்ற பண்ணும்படியாய் அந்த பிரகாசத்தை நமக்கு கட்டடுகிறவராயிருக்கிறார். இயேசு விதமாய் செய்கிறபடினால் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த காரியங்களில தேவ நமக்காய் தோன்று பண்ணுகிறவராயிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் தம்முடைய முகத்தின் அறிவாகிய அமே அந்த பிரகாசமான காரியங்களை அவர் நமக்காய் அவர் தோன்ற பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். முகத்தில் உள்ள தமது மகிமின் அறிவாகிய அந்த அறிவாகிய ஒளியை அவர் தோன்ற பண்ணுகிறவர். நமக்கு தோன்ற பண்ணும்படியாக நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணுகிறவர், அவர் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, 2 Corinthians 1:19 நாம் வாசிக்கிறோம். பொழுது விடிந்து விடிவெள்ளி தோன்றுகிறது பொழுது ஆண்டவருடைய வசனமாகிய அமே அவருடைய வசனத்தை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை அங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள சலத்தை பிரகாசிப்பிக்கிற விளக்கை போன்றிருக்கிற வசனத்தை கவனித்திருப்போமையானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அருமையான பிள்ளைகளே, அது சொல்லுகிறது, விடிவெள்ளி விடிந்து விடிவெள்ளி பொழுது விடிந்து விடிவெள்ளி அமே உங்கள் இருதயங்களில உதிக்கும் அளவும், அமை விடிவெள்ளி நம்முடைய இருதயங்களிலே உதிக்கும் அழகவும், அமை இருளுள்ள சலத்தை அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவராய் இருக்கிறபடினால் அந்த விளக்கை போன்று இருக்கிற அவருடைய வசனத்தை அமே வசனத்தை நாம் கவனித்திருப்போமானால் அது நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. போதக சிக்ஷையை ஜீவவழி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அதில் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அருமையான பிள்ளைகளை அந்த வசனம் நமக்கு பாதை காட்டுகிறதாய் இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாம் உபத்திரப்பட்டது நல்லது, உபத்திர வருமனும் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதோ நம்முடைய வசனத்தை காத்து நடக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அருமையான பிள்ளைகளை, அப்ப அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது வெளிச்சத்தை போல அந்த வசனம் அமை பிரகாசிப்பிக்கிற விளக்கை போல அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம்.
வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன், சத்தியத்தில் நடக்கிறவன் அவன் இடறி போவதில்லை. அதனால் தான் இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியில் அடைந்திருப்பான் என்று சொன்னார். அவனுடைய வார்த்தையை காத்து நாம் நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதன்படி நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது விளக்கை போன்ற நம்முடைய வாழ்க்கை கண்ணோக்கி பார்க்கிற ஆளுடைய வசனம் ஒரு பக்கம் நமக்கு அமே விளக்கை போன்று இருக்கிறது, இன்னொரு பக்கம் அது நமக்கு தண்ணீரை போல இருக்கிறது. நம்முடைய முகத்தின் சாயல் அதில் பார்க்கும்படியாய் அந்த வசனம் நோக்கி நம்மை போதித்து நடத்துகிறது. அவனுடைய வசனத்தை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். விடிவெள்ளி தோன்றி ஆமே உதிக்கிற அளவும் ஆண்டுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே அமிதமாய் அவைகள் நம்மை பரிசுத்த பாதைக்கு கொண்டு வருகிற பொழுது அந்த விளக்கை நோக்கி பார்க்கிறது பிரகாசிக்க பண்ண அவன் தேவன் வல்லவராயிருக்கிறான். நமக்கும் அந்த வசனத்துக்கும் இடையாய் அதை காத்து கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை இம்மைக்காக நாம் கிறிஸ்துவிடத்துல அமே நம் பங்குள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் எல்லா மனிதரை பார்க்கிலும் நாம் பரிதவிக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டுடைய சத்தியம் நமக்குள்ள இருப்பதற்கு நாம் உண்மையாய் சத்தியமாதிரி கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த நீதியின் சூரியனுடைய அமே காரியங்கள் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5:14 சொல்லுகிறது, அமே அதை வாசிப்போம். எபேசியர் 5:15 Book of chapter Ephesians chapter 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான பிள்ளைகளே, அப்ப நாம் தூங்குகிற நாம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். என்ன நாம் தூங்கி கொண்டாம என்ன லாக்டவுன்லயே இருக்குது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? தூக்கத்திலே இருக்கிறோம். இந்த நாட்கள் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். வேதத்தை அதிகமாய் வாசிக்க, தியானிக்க, செபிக்க, ஆவிக்குரிய புஸ்தங்களை படித்து இன்னும் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவிதமாக இன்னும் அமைய நம்மளை என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். என்ன செய்யணும்? ஒரே தூக்கத்துக்கு தான் அரசாங்கம் சொல்லிடுன்னு சொல்லி தூங்கிக்கிட்டே கொண்டு இருப்போமானால் அது நாள் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆண்டவர் அங்கே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், நீதியின் சூரியன் உதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனபடியினால் அமே இது நிமித்தமாக அதுல சொல்லுகிற பிரகாரமாக தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். ஆண்டவர் மேல பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். காலத்தை அறிந்து வாமே நம் நேரங்கள் எல்லாம் இப்பொழுது சபை மக்களுக்கு செபிப்பதற்கு நேரங்களை கொடுத்திருக்கிறோம். இத்தனை மணி நேரம் நாம் செபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எத்தனை மணி நேரம் செபிக்கிறீங்க, எந்த நேரங்களுக்காக செபிக்கிறீங்க, நீங்கள் வாய் அமை விதமாக நாம் வாக்கு பண்ணியிருக்கிறோம் அதற்காக செபிக்க வேண்டும் என்று ஆம் செபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதே வேளையில் தூக்கம் நம்முடைய வாழ்க்கையில மயக்குமே ஆனால் நாம் அதில் தூங்கி கொண்டே இருப்போமே தவிர நம் கொடுத்த கடமையெல்லாம் மறந்து போய்விடுவோம். அதில் தான் ஆண்டவர் சொன்னார், ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இந்த உலகம் அமே மரித்தோரை விட்டு எழுந்திருக்க செய்யத்தக்கதாக தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார். ஆண்டவர் மேல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம் மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டு நோக்கி செபிக்கும் பொழுது கர்த்தரை அதிகமாய் பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படியாக நாம் செபிப்பதனால் ஆண்டு சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது, நலம் தரும் அமே ஆண்டவர் மருந்தாக அவர் நமக்கு இருக்கிறாரா? செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நலம் தரும் மருந்தை போல அவர் இருக்கிறார். அவிதமாய் கொடியவனை நீங்கள் அமை நசிக்க போடத்தக்கதாக, கொடுமையா அமை கொடியவனை நசிக்க போடத்தக்கதாக தேவன் நமக்கு அமிதமான நன்மையை அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அதனால் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாக கொழுத்து அமே மரித்தோரை விட்டு எழுந்திருக்கும் பொழுது கிறிஸ்து நம்மில் பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது நாம் அப்படி வாசித்தோம். மூன்றாவதாக நான்காவதாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2:2
28ல நாம் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கிறோம். விடிவெள்ளி அமே விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிற அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் ஆண்டவரே சொல்லுகிறார். வாசிங்க, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு? ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு. அப்படியானால் அருமையான பிள்ளைகளை, ஜெயங்கொள்ளுகிறவருக்கு விடிவெள்ளி நட்சத்திரங்களை ஆண்டவர் நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த விசுவாச ஜீவியத்துல நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழுமானால் ஆமே விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமே ஆண்டு நமக்கு தந்து அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன். அவிதமாக அருமையான பிள்ளைகளை, ஆமே விடிவெள்ளி நட்சத்திரமாக ஜெயம் கொள்ள வேண்டும். நம்முடைய உலக வாழ்ந்த விசுவாச ஜீவியத்துல ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஆட்டுக்குட்டியாளுடைய வஸ்திரத்தினால, ஆட்டுக்குட்டியாளுடைய ரத்தத்தினால தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் போல இருக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் உள்ள பாவமான காரியங்களுக்கு எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். பாவத்தையோடு கூட அடிமையாய் சேர்ந்து வாழ்கிற பாவ வாழ்க்கை விட்டு விலக வேண்டும். தேவனுக்கு என்று சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படியாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அமேவிதமாய் விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுதுதான் ஆண்டவர் அமே அவிதமான நட்சத்திரங்களை, அவர் நமக்கு விடிவெளியான நட்சத்திரங்களை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அமே நட்சத்திரங்கள் தங்கள் அரணையிலிருந்து புறப்படுகிற பொழுது பிரகாரமாக ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை வெற்றியாய் அவர் நடத்த நல்லவராயிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவிதமாய் நாம் அவர்களுக்காக நாம் ஜீவிக்க, அவருக்கு பிரியமானவர்களாக நாம் ஜீவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, இதுதான் தேவன் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். அது அனாதி தேவன், நமக்கு அடைக்கலமான தேவனாக அவர் இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, தென்னாப்பிரிக்காவின் தேசத்துல அமே ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் இருந்தார். அவர் அவிதமாய் தேவன் சொன்னால் அநேகர் ஆண்டுடைய பக்கம் அவர் செய்தி கொடுத்து அநேக பிள்ளைகளை ஆண்டுடைய பக்கம் ஒளியின் இடத்திலே கொண்டு வந்தார். இதை ஒரு முரடான ஒரு மனிதன் அமே அவரை பிடிக்காமல் பொறாமை கொண்டு எப்படியாயும் அவரை சுட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு பின்னாலே அலைந்து திரிந்தார். ஒரு நாள் அவர் ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவர் எப்படியாயினும் அவர் போகிற பின்னாலே சுட வேண்டும் என்று அவருக்கு பின்னாலே பயங்கரமான துப்பாக்கி வைத்து கொண்டு அலைந்து கொண்டே போனார். இவனால் முடியவில்லை. அவன் அந்த ஊழியக்காரருக்கும் இவனுக்கும் நடுவே ஒரு பெரிய ஒரு அமே ஒரு மனிதர் நின்று கொண்டு அவரை தடை செய்வது போல காணப்பட்டது. முடியவில்லை. இவன் என்ன செய்தான்? அந்த ஸ்டேஜிலே போய் தன் துப்பாக்கி கொண்டு கொண்டு வைத்து விட்டு அப்படியே சரணடைந்து என்னை மன்னியும் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லப்படுது, என்னை மன்னிங்கள் என்று சிறப்பட அவர் சொல்லுகிறார். என்னால் உண்மையில பொறாமை கொண்டு உண்மை அம்மை எப்படியான சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி உன் பின்னே நான் சுற்றி தெரிந்தேன். ஆனா உமக்கும் எனக்கு இடையே ஒரு பயங்கரமான ஒருவர் மெய்யாகவே அது தேவனாகத்தான் இருக்க வேண்டும். அது எனக்கு தடை செய்து கொண்டபடியினால அமே நான் என்னாலே ஒன்று செய்ய முடியவில்லை, என்னை மன்னிங்கள் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்தான். அந்த தேவ மனிதர் சொன்னார், நாமே என்னை காப்பதற்கு ஒன்றுமில்லை, என் ஆண்டவர் எனக்கு துணையாயிருக்கிறார். அவருடைய சேவை செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு அவர் துணையாயிருக்கிறார் என்று சொல்லி அமே ஏதோ என்று ஒன்று அது தேவதூதரை போல தெரிகிறது, என்னால் ஒன்றும் முடியவில்லையே என்று சொல்லி அமேல் அவன் இதுமாய் கலங்கின பொழுது மெய்யாகவே தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்று அந்த முரட்டாட்டமான அந்த ரவுடியான மனிதன் அவன் அறிந்து கொண்டார். முழுமையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னை மன்னியும் என்று தேவ மனிதர்வருக்காய் செபித்து அவரை அனுப்பினார். அருமையான தேவ பிள்ளை, ஏனென்றால் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய அநாதி தேவன் நம்மை காக்கிறவர். ஒருவேளை இந்த கொரோனாவில் அமே வைரஸ்ல எத்தனையோ பிள்ளைகள் அமை மடிந்து கொண்டு இருக்கலாம், எத்தனையோ பிள்ளைகள் போய் கொண்டு காணாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். அவர் உங்களை பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். விடிவெளி நட்சத்திரத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னது போல, எப்படியா அந்த தேவ மனிதனை பாதுகாத்தது போல ஆண்டவர் உங்களை பாதுகாத்து அவர் நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம்.
ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு பயந்து நீங்கள் வாழும் பொழுது அந்த நீதியின் சூரியனாகிய இயேசு உங்களுக்குள்ளே உதிப்பார். அவர் வழி நடத்தி ஜெயமாக அவர் வழி நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால அதன் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும் பொழுது கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். கொளுத்த கன்றுகளைப் போல் என்பதற்கு எபிரேயத்தில் ஒரு விளக்கம் சொல்லுகிறது. நீ அமே வளர்வீர்கள், ஆனால் எபிரேயத்தில் பார்க்கும்போது துள்ளி குதிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்ப ஆண்டவர் ரிஜாய்ஸி அவர் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் துள்ளி குதிக்கத்தக்கதாக உங்கள் மகிழ்ச்சியினால் உங்களை வாழ் ஆண்டவர் நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை துக்கத்தோடு தொழந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவருக்குள்ள எங்களை துள்ளி குதிக்கும்படியான ஒரு புதிய பலனை கொடுத்து ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படி கர்த்தருக்குள்ள உற்சாகமாய் புதிய பலனால் புதிய கிருபையினால் ஆண்டவர் உங்களை நடத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, சில அமே பார்த்திருக்கிறோம் நான் நிவிதமாக, அமே பால்களை கொடுக்கிற பசுமாடு இருக்குது, அவைகளில் கன்றுகள், அதை பாலை கறக்கிறவர்கள் அந்த கன்றை வைத்திருக்கும் பொழுது கொஞ்சம் போல் அதற்கு பாலை கொடுப்பார்கள் அந்த மாட்டினிடத்தில் சாப்பிடுவதற்கு. ஆனால் மறுபடியும் அதை பாலை கறந்து அவர்கள் விற்கிறதுக்கு கொண்டு போயிடு. ஆனாலும் அந்த கன்றானது அந்த மாட்டின் பாலை குடித்து அது துள்ளி குதித்து எந்த கவலை இல்லாமல் துள்ளி குதித்து பாய்வது போல அப்படியா தாயின் அரவணைப்பில் அதை அம்மை கன்று வாழ்கிற பொழுது அவ்வளவுக்கு துள்ளி குதித்து மகிழ்ச்சியாய் அவைகள் துள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தருக்குள்ளாக துதித்து மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர்களை வழிநடத்துவராக நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் என்று சொன்ன பிரகாரமாக நீங்கள் துள்ளி குதித்து கர்த்தருக்குள் மகிழும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் உங்களுக்கு மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்திலே அமே நடக்கிறவர்களுக்கு ஆண்டு நீதியின் சூரியனாக இருக்கிற என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் கர்த்தர் எல்லா ஆரோக்கியத்துக்குள்ளாகவும் சுகத்துக்குள்ளாகவும் பலத்துக்குள்ளாகவும் உங்களை வழிநடத்தி காப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் பயங்கரமான நாட்கள் என்று சொல்லி இந்த நாட்களாக இருந்தாலும் இவைகளின் மத்தியில ஆண்டவரே, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீங்கப்பா. உம்முடைய வேதத்துக்கு ஆண்டவரே, உம்முடைய வேதத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாண வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதனால் எங்கள் வழியை வாய்க்கு செய்ய முடியாது. அதோடு கூட ஆண்டவர உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு தருகிற அந்த நன்மைகளை ஒவ்வொரு சோதரிக்க உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து எங்கள் வழியை வாய்க்க பண்ணும்படியா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன பிரகாரமாக மெய்யாக அவனுடைய வழி வாய்க்கும் என்று சொன்ன பிரகாரமாய் பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் வாய்க்க செய்ய முடியாது செவிக்கிறோம். நாமத்தை மயப்படுத்துங்கப்பா. அதனால அமே மக்கு சோதரா, அமே உம்முடைய நாமத்துக்கு பயந்திருப்பதனால அந்த பரிசுத்த அமே உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பரிசுத்தருடைய சுதந்திரத்தை பங்கடைய முடியாத கிருபைகளை கொடுக்கிற தேவன். அந்த நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாண்டவரே, அந்த நாமத்தினால விடுதலை உண்டாண்டவரே, அந்த நாமத்தினால ஜெயம் உண்டு அல்லவா ராஜா. அதனால உடைய நாமத்துக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜீவிக்கிறோம். அதில் அமே விதமாய் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன பிரகாரமாக எங்கள் ஆண்டவராய் இயேசு சூரியனாய் இருக்கிறபடினா ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை இருளிலிருந்து ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறவர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒளியை நீர் பிரகாசிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடல் என இருள் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே வியாதி என இருள் வேண்டாம் ஆண்டவரே. இவைகளை விட்டு அகற்றி ஜெயமாய் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியின் சூரியன் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் அவிதமாய் பிரகாசிக்கப்படுகிறதற்காய் சோதரிக்கிறோம் சோதரிக்கிற ஆண்டவரே. நாங்கள் மரித்தோரை விட்டு எழுந்திருக்கத்தக்கதாய் அதிகாமே ஆலலியா உறுதியானதும் விடுவெள்ளி இருதயங்களை தோன்றுவது போல ஆண்டவரே அமே பிரகாரங்களிலே ஆண்டவரே வெளிச்சத்தை உதிக்கப்படுகிற அந்த ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக அமே அந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளீர்களாய் காணப்பட ஆண்டவரே நடத்தும். அமே ஆண்டவரே விதமான விடுவெளியாய் தோன்றுகிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மூன்றாவதாக மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. நீர் எங்களில் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண முடியாது செபிக்கிறோம். நான்காவதாக அமே ஜெயங்கொள்கிற நிவனோ அவனுக்கு நான் விடுவெளி நட்சத்திரம் கொடுப்பேன் என்று சொன்னீங்களே. அவ்விதமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஜெயமா நீர் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம்.
உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல எந்த காரியங்கள் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ அவைகளில் இன்னைக்கு ஒரு கொடுக்கிற ஒரு பெரிய விடுதலை காது நன்றி சொல்லுகிறேன். ராமத்தை பயப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தை ஒவ்வொருக்கும் ஜீவனாய் இருக்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும், சாட்சியாக ஒவ்வொரு நிறுத்தும். எல்லா துதிகன மகிமாக்கு செலுத்துகிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி. என் முழு இளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.